இங்க ஒரு குரங்கு வந்து ஹீரோ கிட்ட இருக்கிற கல்ல புடுங்க பாக்குது. ஆனா ஹீரோ அதை விடாம அதோட கயிறை புடிச்சுக்கிறான். உடனே அந்த குரங்கு கோவத்துல அவன் கையை கடிச்சு வச்சிருது. அதுல வலி தாங்காம அந்த குரங்க தூக்கி எறிஞ்சிடறான். பார்த்தா இவன் கையில அந்த குரங்கு கடிச்ச இடத்துல இருந்து ரத்தம் வருது. அந்த ரத்தம் அவன் கையில இருக்கிற கல்லே பட்டுடுது. அப்படி அந்த ரத்தம் பட்டதுமே அந்த கல்லுக்கு உயிர் வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் ஒன்னு கிரியேட் ஆகுது. அதே நேரம் கடலுக்கடியில பூமியை உடைச்சுக்கிட்டு ஒரு மந்திர குச்சி ஒன்னு பறந்து வானத்துக்கே போயிடுது. அந்த குச்சி கீழே விழறதுக்குள்ள இந்த கல்லும் அந்த குச்சியும் மோதி ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குச்சியாவே வந்து இவன் காலு கீழே விழுந்துருது. இவனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம அந்த குச்சியை எடுத்துட்டு வரான். ஆனா அந்த குச்சியை இவங்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறதுக்காக ஒரு பொண்ணு ட்ரை பண்றா. அதுக்குள்ள இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனையும் அந்த குச்சியும் காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலா இவங்கிட்ட இருக்கிற அந்த கல்ல இவனோட மாஸ்டர் தான் சின்ன வயசுல கொடுத்திருப்பாரு. அது ரொம்ப கெட்ட சக்தி இருக்கிற கல்லு, அதனால அதை கொண்டு போய் ஒரு கடலுக்கு நடுவில் தூக்கி போட்டுருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் அப்ப தூக்கி போடாம மாஸ்டரோட ஞாபகமா இவன் வச்சிருந்திருப்பான். இப்ப இவனோட ரத்தம் பட்டதுமே அந்த கெட்ட சக்தியுமே இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுது.